அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு மொபைல் போன் குழந்தைங்க நிறைய நேரம் யூஸ் பண்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு அதை பத்தி கொஞ்சம் பேசலாம். ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, இப்ப யார் வீட்டுல குழந்தைங்க எப்போ மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் குழந்தைங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும், அதுக்காக வேண்டி என்ன பண்றாங்கன்னா போனை கொடுத்துட்றாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்கன்னா சாப்பாடு ஊட்டுறதுக்காக போனை கொடுக்குறாங்க. போனை பார்த்தாதான் என் குழந்தை சாப்பிடணும்னு சொல்றாங்க, அதை பெருமையா சொல்றாங்க. அது வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தப்பு. பழைய காலத்துல எப்படி சாப்பாடு கொடுத்தாங்க பெரியவங்க எல்லாம் நமக்கு, அதை சொல்லுங்க. நீங்க முதல்ல நிலாவை காட்டி பழைய காலத்துல சோறு ஊட்டினாங்க நமக்கு, அப்ப குழந்தைங்க சாப்பிடலையா? சாப்பிடும் தானே? அப்புறம் ஏன் இப்போ சாப்பிட மாட்டேங்குது? அந்த தப்பு எல்லாம் நம்மளோட மேலதான், பெற்றோர்கள் மேலதான். பழைய காலத்துல நிறைய பேர் வேலை பார்க்கல, இப்ப வேலை பாக்குறாங்க, அது உண்மைதான். ஆனாலுமே நாம நினைச்சோம்னா கண்டிப்பா நம்ம குழந்தைங்களுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம கையில தான் இருக்கு எதுவுமே, சரியா? நீங்க வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கண்டிப்பா மொபைல் போன் யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு வேற எதையாவது காட்டி அவங்கள சாப்பிட வைங்க. டிவியை காட்டி கூட நீங்க சாப்பாடு ஊட்டிக்கலாம், ஆனா ஏதாவது ரைம்ஸ் போட்டு காட்டுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா போன் கையில கொடுக்காதீங்க, அதுல வந்து நிறைய வைப்ரேஷன்ஸ் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் பிள்ளைங்களுக்கு வர சான்ஸ் இருக்கு. பக்கத்துல வச்சு போனை பாக்குறதுனால நிறைய பிள்ளைங்களுக்கு மன அழுத்தம் வருது, கண்ணுல நிறைய ப்ராப்ளம் சின்ன ஏஜ்லயே வந்துருது, அதை கூட சொல்றாங்க. உங்களுக்கே தெரியும் இப்ப எவ்வளவு பேர் கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்கன்னு. பழைய காலத்துல அப்படி போட்டிருந்தாங்களா யாராவது? இல்லையே, கண்ணாடி எல்லாம் ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணாங்க. ஆனா இப்ப பாருங்க, 5 வயசு குழந்தையில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது கண்ணாடி போடுறாங்க எல்லாருமே. எதுனால? அதெல்லாம் நம்மளாலதான், நம்ம வளர்ந்து வர கலாச்சாரத்துலதான் நம்ம பிள்ளைங்க வந்து சீக்கிரமே கெட்டு போயிடுறாங்க, சரியா? அதனால முடிஞ்ச அளவு போன் கண்டிப்பா குழந்தைங்கல ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல கொடுக்காதீங்க. ஏதாவது ரொம்ப அவசியமான நேரத்துல உங்களுக்கு கொடுக்கணும், ஒரு அரை மணி நேரம் கொடுங்க. அதுவுமே டெய்லி எல்லாம் கொடுக்கவே கூடாது என்ன ஆனாலுமே, சரியா? சில நினைக்கலாம், என்ன இவ என்ன குழந்தைக்கு கொடுக்காமலாம் இருப்பா அப்படின்னு நினைக்கலாம். அப்படிலாம் கிடையவே கிடையாது நண்பர்களே. நான் என் குழந்தைங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன், அவ்வளவு ஸ்ட்ரிக்டா அந்த விஷயத்துல வச்சிருக்கேன். அதனாலதான் நான் இவ்வளவு தைரியமா உங்களால பேச முடியுது. சப்போஸ் ரொம்ப கெஞ்சி கேட்டாங்கன்னா நான் வந்து, நீ நல்ல மார்க் இந்த சப்ஜெக்ட்ல எடு, அதுல எடுத்தீங்கன்னா உனக்கு நான் வந்து ஒரு நாள் ஹாலிடேல உனக்கு ஒரு 1 hour தரேன் அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளவுதான் நான் கொடுப்பேன், அதுக்கு மேல கொடுக்க மாட்டேன். அவங்களுக்கே தெரியும். ஆனா என் பையன் வந்து என்ன பண்ணுவானா, நான் வந்து போன் லாக் போட்டு வச்சிருக்கிறதுனால சில டைம் என்ன பண்ணுவான், நம்ம பின்னாடி உட்காந்து அந்த போன் லாக்க கண்டுபிடிச்சுவான். எப்படியாது நமக்கு தெரியாது, சில டைம் இப்போ வந்து நம்ம ஏதாவது நாம ஏதாவது கவனம் குறைவா ஏதாவது யோசித்துட்டு போனை லாக் எடுப்போம். அந்த டைம் இவன் கரெக்டா கண்டிங்க பின்னாடி உட்காந்து பார்த்துட்டு அடுத்து எப்பவாவது நம்ம கிச்சன்ல வேலை பண்ணும்போது அழகா எடுத்து ஓப்பன் பண்ணுவான். ஆனா நான் உடனே கண்டுபிடிச்சிருவேன், நம்ம இந்த சின்ன வீட்டுக்குள்ள எங்க போறோம் அவன் தான் பார்த்துட்டே இருப்போம். அப்புறம் வந்து பார்த்தா ஆள் போன் எடுத்து வச்சிருப்பாரு, உடனே நான் புடிங்கிருவேன் கையில இருந்து, உடனே பேட் மம்மின்னு சொல்லுவான். நான் அதுக்கெல்லாம் கவலைப்படவே மாட்டேன், அவன் என்ன எவ்வளவு பேட் மம்மி சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, அவனோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும். அதனால நான் கண்டுக்க மாட்டேன், எடுத்துட்டு போயிருவேன். எடுத்துட்டு போனோடனே எனக்கு தெரியும் அவன் கண்டுபிடிச்சா லாக் அப்படின்னு, உடனே அடுத்த செகண்டே லாக்க மாத்திட்டு அவன் கையிலே கொண்டு கொடுத்துருவேன், கடா விளையாடு அப்படின்னு. பாப்பா நீங்க லாக்க மாத்திட்டீங்க மம்மி அப்படிமா, ஆமா லாக் மாத்திட்டேடா அப்படின்னு சிரிச்சுட்டே. அப்புறம் அவனால ஒன்னும் சொல்ல முடியாது, அப்படியே இருப்பான் ஒன்னும் சொல்லாம. நான் அந்த மாதிரிதான் வளர்த்துருக்கேன். நான் என்ன ஆனாலும் கண்டினியூஸா போன் கையில கொடுக்கவே மாட்டேன். எப்போவாது மாசத்துக்கு 2 தடவை கொடுத்தாலுமே அது டைம் அரை மணி நேரம் அப்படிதான். அதுவும் ஏதாவது படிக்க வச்சோ, இல்லைனா நீ இதை பண்ணு இந்த கிராஃப்ட பண்ணு, இல்லைனா ஏதாவது ஒரு படம் வர அதை ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி தான் அவனுக்கு கொடுப்பேனே தவிர நான் மற்றபடி கொடுக்கறதே இல்லை. போன்னால இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்ச பிறகுமே நாம நம்ம குழந்தைங்களுக்கு அதை கொடுத்தோம்னா அது வந்து நாமளே நம்ம குழந்தைங்களை ஒரு குழிக்குள்ள தள்ளி விடுறதுக்கு சமம். ஓகேவா? அதனால தயவு செஞ்சு போன் கொடுத்துறது அவாய்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவு. குழந்தைங்களுக்கு சிலர் நினைக்கலாம் வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு பிரச்சனை இல்லை, பாத்துப்பாங்க பிள்ளைங்களை, நாங்க வேலைக்கு போறோமே என்ன பண்றது அப்படின்னு நினைக்கலாம். நீங்க வேலைக்கு போனாலுமே உங்க குழந்தைய யாரு பாத்துக்கிறாங்களோ அவங்க கிட்ட நீங்க கண்டிப்பா சொல்லலாம், உங்களோட உரிமை தானே, நீங்க சொல்லலாம் என் குழந்தைக்கு போன் கொடுக்க கூடாது கையில, கண்டிப்பா கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லலாம். வேலைக்கு வரவங்க கண்டிப்பா போன் அவங்க போனை குழந்தைக்கு கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா நம்ம போன் எக்ஸ்ட்ரா இருந்துச்சாதான் அதை கொடுக்க சான்ஸ் இருக்கு. அதனால உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருக்க போன் நீங்க பேசாம எடுத்துட்டு போயிருங்க, உங்க பேக்ல போட்டு எதுக்கு வீட்டுல வச்சுட்டு போனோம். குழந்தைங்க டிவி பாக்கட்டும், அதை நான் தப்பு சொல்லவே இல்லை. முடிஞ்ச அளவு கொஞ்சம் டிஸ்டன்ஸ், அதுவும் ரொம்ப பக்கத்துல உட்காந்து பாக்கக்கூடாது, முடிஞ்ச அளவு ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து அவங்க டிவி பாக்கட்டும். அப்ப அந்த அளவு கண்ணுக்கு பிரச்சனை ஈஸியா வராது, புரியுதா? வராது. அதனால அதை வந்து நம்ம ஒத்துக்கலாம் டிவி பாக்குறத. ஆனா கண்டிப்பா வந்து இந்த போன் வந்து அவாய்ட் பண்ணதான் செய்யணும், அதனால நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால பெற்றோர்களே கண்டிப்பா உங்க கவனத்துல வச்சுக்கோங்க. நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க, நான் வந்து எனக்கு மனசுல தோணுதை சொல்றேன். ஏன்னா வந்து நிறைய பிள்ளைங்க, எனக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க அதனால கஷ்டப்படுறாங்க, சின்ன வயசுலயே கண்ணாடி போடுறாங்க, வேற நிறைய பிரச்சனைகள். அதனாலதான் இதெல்லாம் பார்த்ததுனாலதான் நான் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன், உங்களுக்காக உட்காந்து பேசி போடுறேன். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க, முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்னொரு நல்ல வீடியோவுடன் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.